सॉरी जी सॉरी तो ஹோல் டீமுக்கு தேங்க் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ அடுத்தது நம்ம படத்தோட ஹீரோஸ் திரு கார்த்திக் அண்ட் மனோஜ் அவர்களை பேச அழைக்கிறேன் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மேடை இளமந்தருக்கும் எல்லோருக்கும் எமகாதிரன் டீம் சார்பாக எல்லாரையும் வரவேற்கிறோம். இந்த மலையில் எல்லாரும் வந்ததுக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் வந்த மாதிரி இந்த படத்துக்கும் வந்து சப்போர்ட் பண்ணணும் எல்லாரையும் கேட்டுக்கிறோம். நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொடியூசர் கிருஷ்ணமணி சாருக்கு நான் உண்மையிலே தேங்க் பண்ணணும். ஏன்னா அவரை இன்னைக்கு தான் நாங்கள் மீட் பண்ணுறோம். நானும் சரி, மனோஜும் சரி, அண்ட் ரஷ்மிதா அவங்களும் சரி, இன்னைக்கு தான் அவரை மீட் பண்ணுறோம். எங்களை பார்க்காமலே இவங்க பண்ணால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி டைரக்டர் கிட்ட கேட்டு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு சார். அப்படிங்கும்போது நாங்கள் நல்லா நடிச்சு கொடுத்துருக்கோம், நீங்கள் வச்ச நம்பிக்கை நாங்கள் காப்பாற்றிருக்கோம். உண்மையிலே இந்த இடத்துல இந்த ஸ்டேஜில் உங்களை தேங்க் பண்ணுறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது சார். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இது என்னுடைய ரெண்டாவது படம். ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த ஸ்டேஜ் எனக்கு கிடைச்சதுக்கு. இதுக்கு ரொம்ப முக்கிய நன்றி சொல்லணும் டைரக்டர் கிஷான் அவருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். அண்டு ப்ரொடியூசர் சார் எங்களை பார்க்காமலேயே எங்களை பார்த்து பணம் போட்டு எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு இந்த படத்தை பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இந்த படத்தை வெற்றி படமா அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை. அது நம்ம மீடியாக்கள் அந்த யூடியூப் சேனல் எல்லாருக்கும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. என்ன பேசுறது இருந்த அவ்வளோ சார் இருக்குது. தேங்க்யூ சார், எல்லாத்துக்கும் நன்றி. Thank you so much. அடுத்ததா நம்ம படத்தோட ஹீரோயின் ரஷ்மிதா அவர்களே பேசுமாறு அழைக்கிறேன். ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம். என்னோட நேம் ரஷ்மிதா ஹிவாரி. நேம் எல்லாருக்கும் கன்ஃபியூஸாக இருந்துச்சு, ஸோ அதனால தான் நான் சொன்னேன். ஆக்சுவலி இந்த மூவியில் வந்து நான் லீட் கேரக்டர் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்குது இந்த மூமெண்ட். எங்களை பார்த்ததே இல்லை எங்கள் ப்ரொடியூசர் சார். எங்கள் டைரக்டர் மேலே நம்பிக்கை வச்சு நாங்கள் நல்லா பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஹோப் வச்சு எங்களை பார்க்காம எங்களுக்கு இந்த வாய்ப்பு தந்து எங்கள் ப்ரொடியூசருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றி. அதுக்கப்புறம் என்னோட டைரக்டர் எனக்கு வந்து அவ்வளோ ஒரு போல்டான ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் நான் பண்ணுவேன் என்னால் முடியும் அப்படின்னு நம்பிக்கை வச்சு எனக்கு அந்த கேரக்டர் தந்த என்னோட டைரக்டருக்கு நன்றி. என் கூட ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து எல்லாருமே நாங்கள் ஆக்ட் பண்ணோம். எல்லாருமே எமகாதிரன் ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து நாங்கள் இந்த மூவி பண்ணோம். ஸோ என் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் இந்த ஃபங்க்ஷனோட ஹீரோ மியூசிக் டைரக்டர் நான் இப்போ தான் சாங் பார்த்தேன். எனக்கு ரியலி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் நடிச்சிருக்கேன்றதுனால நான் சொல்ல, ரியலாகவே நான் இப்போ பார்த்துட்டு இருக்க மியூசிக்ஸில் இவர் சாங் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல மூவி நாங்கள் உங்ககிட்ட தந்திருக்கோம். எல்லாருமே அப்கமிங்கில் வந்துட்டு இருக்க ஆக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், நாங்கள் எல்லாருமே இப்போ தான் க்ரோத் ஆகிட்டு இருக்கோம். மீடியா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆடியன்ஸ் கிட்ட எங்களை எல்லாருமே நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும். இப்போலாம் வந்து பிஸி ஷெட்யூல்லையும் இப்போது மழை வந்துட்டு இருக்கும்போதும் வந்திருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் எங்கள் டிஓபி தினேஷ் பிரதருக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப அழகாக எங்களை ஃப்ரேமில் காட்டியிருக்காரு. ஸ்பாட்லேயும் சரி எங்கள் கிட்டே நல்லா நடந்துட்டாரு. ஸோ எங்கள் எமகாதிரன் டீம் சார்பாக இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அடுத்ததாக எமகாதகன் படத்துடைய எமகாதகன் திரு வட்டகார சதீஷ் அவர்களே பேசுமாறு அழைக்கிறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்திருக்க சீஃப் கெஸ்ட் எல்லாத்துக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன படங்களுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நல்ல இடத்துக்கு கொண்டு போகணுன்றதுக்காக எங்கள் கூப்பிட்டோனையுமே எங்களை ரெஸ்பான்ஸ் பண்ணி வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப தேங்க்யூ சார் எல்லாருக்குமே. அது மட்டும் இல்லாமல் ட்ரெய்லர் பார்த்துட்டு நார்மலாக பேசாமல் புது முகங்களாக இருந்தாலுமே எங்களெல்லாம் எந்திரிச்சு நிற்க வச்சு படத்துற எப்பகாதகன் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணி எங்களுக்கு மீடியாவுக்கு முன்னாடி எங்களை காட்டி எங்களை அடுத்தடுத்த படங்களுக்கு நல்லபடியாக சான்ஸ் கொடுங்கன்னு சொன்ன சாருக்கும் நன்றி, திருமலை சாருக்கு. அதே மாதிரி மீடியாக்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. சின்ன சின்ன படங்கள் நாங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். நல்லா நானும் ஆக்சுவலாக வட்டகரான்ற ஒரு மூவியோட ப்ரொடியூசர். அவர் சார் சொன்ன மாதிரி நிறைய ஆதங்கம் எங்களுக்கும் இருக்கு, பட் எல்லாத்தையும் எல்லா இடத்துலையும் சொல்ல முடியாது, டைம் இல்லை, அதனால பரவாயில்ல. பட் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க, சின்ன சின்ன படங்களை நிறைய வாழ வைங்க. அதே மாதிரி கிஷான் பத்தி சொல்லணும்னா, டைரக்டர் சார் வந்து வித்தியாசமான கதையை வந்து வித்தியாசமான சில விஷயங்களை தோண்டி தோண்டி எடுத்து பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாமே நல்லா இருக்கு. நீங்க எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.
Thank you, sir. அடுத்ததாக டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் மிஸ்டர் பிரகாஷ் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இது எனக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தான். இந்த படத்துக்கும் எனக்கு ஒரு பெரிய கனெக்ட் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கிஷன் வந்து அவர் ஃபஸ்ட்டு படம்னு சொன்னார், அது இல்லை. ஏன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு படம்னு சொல்லிட்டு என்கிட்ட கீமோ கீப்பிங்னு சொல்லிட்டு ஒரு படம் முடிச்சு கொடுத்துருக்காரு. இது அவருக்கு செகண்ட் படம். ஆனால் வெற்றி எங்கெல்லாம் நிர்ணயிக்கணுன்றது இப்போ தான் தெரியுது எனக்கு. எனக்கு இந்த ஸ்டேஜ் தான் தெரிஞ்சது. ஏன்னு கேட்டா, சொல்லிருக்கலாம் இது ஃபர்ஸ்ட் படம் இல்லை, ரெண்டாவது படம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு, ஆனா சொல்லல. ஆக்சுவலா நான் அந்த ஒரு படம் பண்ணல, ரெண்டு படம் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் படம் கமர்ஷியலா இருந்தனால சரி கண்டா, ஏன்னா நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்தேன். அது கமர்ஷியலா இருந்தது, சரி ஓகே. ஏன்னா நான் யார்கிட்டயும் கடை வாங்கல, யார்கிட்டயும் வந்து பாரா ஃபினான்ஸ் வாங்கல, என் சொந்த உழைப்பால ஒரு கிராமத்துல இருந்து வந்தவன் தான். ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சு அந்த காசை சேர்த்து ஃபஸ்ட்டு படம் பண்ணேன். அது கமர்ஷியலாக வச்சு நிறைய படம் பார்த்து சொல்லிட்டேன். அது வந்து ஒரு கமர்ஷியலாக சயின்ஸ் ஃபிக்ஷன் அது. ஆக்சுவலி சொன்னதுக்கப்புறம் சரி நம்ம ஃபேஸ்க்கு வந்து நான் எங்கே வந்தேன், கிராமம் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நானே டைரக்ட் பண்ணி அந்த படத்தை நானே ப்ரொடியூஸ் பண்ணி நிறைய ஆக்டர்களை வச்சு அந்த படம் முடிச்சிருக்கேன். கூடிய சீக்கிரம் ரெண்டு படத்தையும் திரைக்கு எடுத்துகிட்டு வருவேன். நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆக்சுவலி இப்போ ஒன்றும் இல்லை, கீமோ கிபி வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்கு ஒருத்தர் இப்போ இப்போ லாஸ்ட்டாக ஒரு ஒன் வீக் பிஃபோர் ஒருத்தர் பேசி போட்டு காமிச்சு கேட்டதில் ரெண்டு வருஷமாக அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அந்த படம் முடிச்சதுலேருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஃபாரில் இருக்கிறாரு. இந்த படத்துக்கு தேவையான செலவு வந்து ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுற செலவு அவர் ஏற்றுக்கிறேன் வந்து பண்ணுறன்ற மாதிரி வந்தார். ஆக்சுவலாக நான் விஷால் அண்ணனை பார்த்தேன் சினிமாவுக்கு வந்தேன். ஆனால் விஷால் அண்ணன் சொன்ன ஒரு விஷயம் என்னை பாதிச்சிச்சு. அவங்க இல்லைன்னு சொல்கிறாங்க, என்னை பாதிச்சது. அவர் என்ன சொல்கிறார், நான் ரெண்டு வருஷம் ஃபாலோ பண்ண அவர் இப்போ சொல்கிறாரு, ஏன்ப்பா அதான்ப்பா ஒரு கோடிலேருந்து நாலு கோடி இருக்கிற படம் வந்து ஓடாதமே சார். கதையை நம்பி தான் சார் படம் எடுத்தோம். பணம் பணம் கதை என்ன பணம் தேவைப்படும் அதுதான் நாங்கள் போட முடியும். கதை கதை தான் சார் டிமாண்ட் பண்ணோம், பணம் டிமாண்ட் பண்ணாது. நீ நூறு கோடி வச்சு படம் எடுத்தா கூட கதை நம்ம தான் படம் ஓடும். கதை படத்தை வந்து பாருங்க சார், நிறைய பேர் டிஸ்ட்ரிபியூட் இருக்கீங்க, படத்தை வந்து பாருங்க, பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்க வேணும் வேணான்றத. நீங்க பட்ஜெட் வச்சு டிசைட் பண்ணாதீங்க. நான் விஷால் அண்ணன் பெரிய நம்பிக்கை இருக்கு, அவரோட பெரிய ஃபேனு. ஆனா அவர் இது சொன்னது எனக்கு வருத்தம். எனக்கு எதுக்கு அது நான் பாதிக்கப்படுறதுனால நான் வருத்தப்படுறேன். அவர் படம் பார்த்துட்டு வேணாம் சொல்லிதான் ஓகே. ஆனா படத்தை அவர் பார்க்க விடாம பண்ணிட்டாரு. எனக்கு அது ரொம்ப வருத்தமா இருக்குது. ஆக்சுவலி நான் இப்போ அடுத்த ரெண்டு செகண்ட் படம் முடிச்சிருக்கேன், கண்டென்ட்ல பண்ணியிருக்கேன். நான் அதே கிராமத்துல வந்து அதே கிராமத்தை வச்சு படம் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா அது ஜெயிக்கும் நான் நம்புறேன். இந்த எம்எல்ஆர் டீமுக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன். கிஷன் தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல. ஆக்சுவலி நான் சொல்ல வேண்டியது, நான் பண்ண படத்தை நான் சொல்ல நான் கூட யாராவது சொல்லுவாங்க, ஏன்னா பணம் போட்டிருக்கேன். ஸோ அதனால நான் வந்து சரிங்க, தேங்க்யூ, நன்றி.